வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ எப்படி யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும் த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதோட ஒரு சப் கிளாஸ் தான் எக்ஸெப்ஷன். இதெல்லாம் வந்து பில்டின் ஜாவா கிளாஸஸ், ஜேடிகே ஓடியே நமக்கு வர்ற கிளாஸஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுல இருந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்ங்கிறதோ, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன்ங்கிறதோ, ஃபைல் நாட் பவுண்ட் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன், கிளாஸ் கேஸ்ட் எக்ஸெப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன், இப்படி கிரியேட் பண்ற, இப்படி ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற, பில்டினா இருக்கிற எல்லா எக்ஸெப்ஷன் கிளாஸஸுமே எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற கிளாஸோட சப் கிளாஸாகவோ இல்ல ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற கிளாஸோட சப் கிளாஸாகவோ தான் இருக்கணும். அப்போ நம்மளும் அதே மாதிரி எக்ஸெப்ஷன் கிளாஸோட ஒரு சப் கிளாஸை கிரியேட் பண்ணணும்னா நம்ம கிளாஸையும் வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். வேர்ல்டு வைடா இதுக்கு வந்து என்ன கன்வென்ஷன், நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்றாங்கன்னா, எக்ஸெப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த கிளாஸை முடிக்கும் போது எக்ஸெப்ஷன் அப்படின்னு முடிச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா ஓட்டர் ஐடி எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டதுனால இப்போ இனிமேல் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்டையும் நம்மளால எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டா த்ரோ பண்ண முடியும். நமக்கு தெரியும் ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணணும்னா அது த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். அப்போ ஒன்னு, நம்ம கிரியேட் பண்ற எக்ஸெப்ஷன் கிளாஸ் த்ரோவபிள் கிளாஸோட சப் கிளாஸா இருக்கணும், அப்படி இல்லைன்னா எக்ஸெப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸா இருக்கணும். ஏன்னா எக்ஸெப்ஷன் கிளாஸே த்ரோவபிள் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ் தான். அதனால அந்த த்ரோவபிள் நேச்சர் வரணும், த்ரோவபிள் நேச்சர் நமக்கு வந்து நம்மளோட நம்ம கிரியேட் பண்ற கிளாஸுக்கு அந்த கேரக்டர் வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம கிரியேட் பண்ற கிளாஸையும் எக்ஸ்டென்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டோம்னா இனிமேல் எப்பவுமே நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்டையும் த்ரோ பண்ண முடியும், அதையும் கேட்ச் பண்ண முடியும். அப்படிதான் நான் இங்க வந்து ஓட்டர் ஐடி எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது இப்போ எக்ஸெப்ஷன் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ். இந்த கிளாஸ்ல ஒரு ஒன் பேராமீட்டர் சிங்கிள் ஆர்கியூமெண்டட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வாட்டர் ஐடி எக்ஸெப்ஷன் வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வெரிஃபை ஏஜ் அப்படின்னு வச்சிருக்கேன். அதில் ஏஜ்ங்கிற இன்டீஜர் வேல்யூ வாங்க. இப்போ இது என்ன பண்ணுதுங்கிறத பார்ப்போம். நான் வாட்டர் ஐடி செக் மெயில் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல இருந்து வாட்டர் ஐடி எக்ஸெப்ஷன்ல வெரிஃபை ஏஜ் அப்படிங்கிற ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை கால் பண்றேன். அந்த மெத்தடை கால் பண்ணி அந்த மெத்தடுக்கு 15 அப்படிங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். அப்போ வெரிஃபை ஏஜ் ஆஃப் 15 அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ F3 ப்ரெஸ் பண்றேன், இங்க வெரிஃபை ஏஜ் 15 போகும்போது இங்க பாக்குறேன் ஏஜோட வேல்யூ 15 லெஸ் தேன் 18. அப்படி இருந்தா ஒரு ட்ரை கேட்ச கால் பண்றேன். அப்படி இருந்தா த்ரோ நியூ வாட்டர் ஐடி எக்ஸெப்ஷன் ஆஃப் ஏஜ். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட கால் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நமக்கு தெரியும் ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். அப்போ இங்கே சிங்கிள் ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்கு, அதை கால் பண்ணி இந்த இடத்துல யுவர் ஏஜிஸ் அப்படின்னு போட்டு இந்த ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகும், 15 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்படி பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த வாட்டர் ஐடி எக்ஸெப்ஷனும் எக்ஸெப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸ் தான் அப்படிங்கிறதுனால இங்கே நான் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணேன், இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை இங்கே கேட்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் அப்படின்னு நமக்கு வந்து மெசேஜ் வரும். இப்படி வருதா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இங்க இருந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்குறேன். யுவர் ஏஜ் இஸ் 15 அப்படிங்கிறது அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற மெசேஜ். ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் அப்படிங்கிறது கேட்ச் பிளாக்ல இருக்கிற மெசேஜ். இப்போ நம்ம அது இருக்கான்னு பார்ப்போம். யுவர் ஏஜ் இஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற மெசேஜ், இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற மெசேஜ், கேட்ச் பிளாக்ல ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் அப்படிங்கிற மெசேஜ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல கேட்ச் எக்ஸப்ஷன் போட்டதுக்கு பதிலாக நான் கேட்ச் வாட்டர் ஐடி எக்ஸப்ஷன் போடணும்னாலும் இந்த இடத்துல நம்ம போடலாம். அப்படி போட்டால் என்ன நடக்குது, இந்த அவுட் புட் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே தான், ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கேட்ச் அப்படின்னு போட்டு நம்ம இதை ஹேண்டில் பண்ணிடுவோம். இப்படி நமக்கு யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் என்ன வேணும்னாலும் அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கிடலாம். அப்படி கிரியேட் பண்ணணும்னா மறக்காம இருக்கிறவங்க, யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் வேணும்னா கண்டிப்பா அது எக்ஸெப்ஷன் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி நேமிங் கன்வென்ஷன்ல எக்ஸெப்ஷன் அப்படின்னு அதோட கிளாஸ் நேமும் முடிச்சிருக்கோம். அது மொத்தத்துல நம்ம இதுவரைக்கும் மொத்தமா ஒரு 13 வீடியோஸ் மூலமா எக்ஸெப்ஷன் ஹேண்டிலிங் ஜாவால எப்படி பண்றாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்திருக்கோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.